ஹாய், ஹலோ, வெல்கம் டு கல்ஸ் குவிசின். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓமப்பொடி. இது வெரி ஈஸி டு மேக். இது இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து வெறும் கடலை மாவு, அரிசி மாவு, ஓமம், அவ்வளோதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட வந்து 1/2 கப் அரிசி மாவு. இதுக்கு தேவையான உப்பு அதை ஆட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி, இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஓமத்தை வந்து நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அந்த தண்ணி தான் அது. ஸோ அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வடிகட்டின தண்ணி இதோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒன்றா சேர்க்கணும், கலந்து விட்டுட்டு இதோட 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுறோம். அதையும் நன்னா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு கலக்கணும். ஒரு ஸ்மூத் டோ கிடைக்கிறதுக்கு தண்ணி விட்டு கலக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும், ஏன்னா மொத்தமாக விட்டால் அது கன்சிஸ்டன்சி தெரியாத போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நன்னா பிசையணும். செஞ்சு இந்த ரொட்டி மாவோட கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக பிழிய வரும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா பிழியறது கஷ்டம். ஸோ இது ரெடி ஆகிடுது நம்மளோட மாவு. இப்போ இந்த பிழிகிற இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ ஒரு வானிலையில் எண்ணெயை சூடாக்கின்ட்டும் எண்ணெய் நல்லா சுட்டப்புறமா இதை வந்து அந்த ஓமப்பொடி ஆச்சு அதில் போட்டு இதை பிழியறோம். பிழிஞ்சி கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த பபுள்ஸ் எல்லாம் ஓசை அடங்கும், அப்போது இதை திருப்பி போடணும். இதை பிழிஞ்ச உடனே திருப்பக்கூடாது, திருப்பினா சரியாக வராது. ஸோ இது இந்த பக்கமும் திருப்பி போட்டு ஓசை அடங்கின அப்புறமா எடுத்து விடலாம். ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஆகும், அவ்வளோதான். ஸோ மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி பிழிஞ்சி ஓசை அடங்கின அப்புறமா திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கமும் நல்லா ஓசை அடங்கின அப்புறமா எடுத்தாக்கா ரொம்ப நேரம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது இது. ஸோ இது வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கணும், நிறைய பண்ணுறச்சு இல்லைன்னா செவந்து போயிடும். ஸோ நம்மளோட ஓமப்பொடி இஸ் ரெடி. இந்த தீபாவளிக்கு பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.